வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சியில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். இந்திய சமையலில் இஞ்சிக்கு தனி இடம் உண்டு. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் ஏதும் இல்லை என்று நமது முன்னோர்கள் கூறுவார்கள். இது உணவுகளை எளிதில் ஜீரணமாக்க உதவுகிறது. சிறிதளவு இஞ்சி சாற்றை தினமும் அருந்தி வந்தால் அது ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்த உதவுகிறது. அசைவ உணவுகளை சமைக்கும்போது பூண்டுடன் இஞ்சியும் அதிக அளவு சேர்த்து சமைக்கும்போது அது உடலின் செரிமானத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. காலையில் இஞ்சி சாற்றில் உப்பு கலந்து தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் நீங்கிவிடும். மேலும் இது மலச்சிக்கலை குணப்படுத்தும். அதிகமாக தொப்பை உள்ளவர்கள் இஞ்சி சாற்றோடு தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் தொப்பை குறைந்துவிடும். மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. 10 கிராம் அளவு இஞ்சி பூண்டு இரண்டையும் அரைத்து 1 கப் அளவு வெந்நீரில் கலந்து காலை மாலை என 2 வேளையும் 2 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி நீங்கிவிடும். இஞ்சி சாறு, எலுமிச்சைச்சாறு, வெங்காயச்சாறு 3 கலந்து 1/2 அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வந்தால் ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா நோய் வந்து குணமாகிவிடும். பசி எடுக்காதவர்கள் இஞ்சியுடன் சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்து துவையல் போல் அரைத்து சாப்பிட்டு வந்தால் நன்றாக பசி எடுக்கும். ஜலதோஷம் பிடித்திருந்தால் இஞ்சி கசாயம் போட்டு குடித்து வந்தால் ஜலதோஷம் சரியாகிவிடும். மேலும் இது கல்லீரலை சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நன்றி.